அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருப்பது பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பெடகாஜி ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த 5 யூனிட்டில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த பயாலஜிக்கல் சயின்ஸ் கொஸ்டின் மாதிரியே தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ்லேயும் சேம் இதே கொஸ்டின்ஸ் தான் வரும். பட் இதில் உயிர் அறிவியல் அப்படின்னு கேட்பாங்க, இல்லைன்னா பயாலஜி அப்படின்னு கேட்குறத வந்து ஃபிசிக்கல் சயின்ஸில் பொருள் அறிவியல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, யூனிட் வைஸாக சிலபஸை பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அது 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின் எல்லாமே இப்போ நான் மிக்ஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே நல்லா படித்து நல்லா எழுதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இதுக்குமே வந்து உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஃபிசிக்கல் சயின்ஸ்க்கு ஒரு மெத்தடு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, அந்த மெத்தடில் என்ன டாபிக் வந்து டீச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து எழுதுங்க. அதே மாதிரி பயாலஜிக்கல் சயின்ஸு ஒரு ஒரு கொஸ்டின் எழுதும் பொழுதும் அந்த ஸ்கூல் சிலபஸில் 9th 10th இந்த புக்கில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிள்ஸை எடுத்து எழுதுனீங்கன்னா நிறைய மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போடுங்க, இல்லை ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனோடு எழுதுங்க, ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அப்படிங்கிறதுல கற்பித்தல் முறை பகுப்பாய்வு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், கற்பித்தலில் இருந்து தீர்மானிக்கப்பட்ட கற்றலின் பரிமாணத்தை விளக்குக. செகண்ட் 1, கற்பித்தல் வயது வந்தோர் மற்றும் தீர்மானிக்கப்பட்ட கற்றலை ஒப்பிடுக. தேர்ட் 1, ஹீட்டாகோஜியின் கோட்பாடுகளை எழுதுக. ஃபோர்த் 1, சிக்கலான சிந்தனையை வளர்ப்பதற்கான பொது யுக்திகள் யாவை. இதுக்குமே நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பயாலஜிலேருந்து எடுத்து எழுதணும். ஃபிஃப்த் 1, ஆசிரியர் கல்வியில் சிக்கலான கற்பித்தலின் தேவையும் அதன் தாக்கங்களையும் எழுதுக. சிக்ஸ்த் 1, ஃப்ளாண்டரின் இடைவினை பகுப்பாய்வு முறையை விவரிக்க. செவன்த் 1, காவோவேயின் தொடர்பு பகுப்பாய்வு முறையை விளக்குக. எயித்து, ஆண்ட்ராகோஜி ஹீட்டாகோஜி வேறுபாடு தருக, அதாவது ஆண்ட்ராகோஜியை ஹீட்டாகோஜியிலிருந்து வேறுபடுத்துக. நைன்த் 1, விமர்சன கற்பித்தல் முறையின் படிநிலைகளை எழுதுக. அந்த விமர்சன கற்பித்தல் என்றால் என்னங்கிறது கொஞ்சம் எழுதி விமர்சன கற்பித்தல் முறையின் அந்த படிநிலைகளை எழுதவும். டென்த் 1, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் கற்பித்தல் முறை பெடகாகி முதியோர் கல்வியியல் ஆண்ட்ராகோஜி சுயவழி கற்றல் ஹீட்டாகோஜி. இது எல்லாமே செகண்ட் யூனிட்டில் வந்து கற்பித்தல் மாதிரிகள் மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங், அதில் ப்ளூமின் முதன்மை கற்றல் மாதிரியை விளக்குக அல்லது ப்ளூமின் தேர்ச்சி கற்றல் மாதிரியை விளக்குக. செகண்ட் 1, ஸ்கின்னரின் இயக்க பயிற்சி மாதிரியை விளக்குக. இதில் வந்து அந்த ஸ்கின்னரோட கோட்பாடு வந்து ஆல்ரெடி உளவியலில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. அந்த சேம் ஸ்கின்னர் கோட்பாடை வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடுக்கு எப்படி கார்லேட் பண்ணி எழுதணுமோ அந்த மாதிரி எழுதணும். தேர்ட் 1, ப்ரூனரின் கருத்து சாதனை மாதிரியை விளக்குக. ஃபோர்த் 1, ஆசுபெல்லின் மேம்பட்ட அமைப்பாளர் மாதிரியை விளக்குக. ஃபிஃப்த் 1, கிளாசரின் அடிப்படை கற்பித்தல் மாதிரியை விளக்குக. சிக்ஸ்த் 1, பைரஸ் மசியாஸ் மற்றும் பெஞ்சமின் காக்ஸின் சமூக விசாரணை மாதிரி, இவங்களுடைய சமூக விசாரணை மாதிரி. செவன்த் 1, கார்ல் ரோஜரின் வழிகாட்டுதல் இல்லாத மாதிரியை விளக்குக. எயித் 1, வில்லியம் கார்னரின் ஒத்திசைவான மாதிரியை விளக்குக. நைன்த் 1, முதன்மை கற்றலினுடைய அந்த கூறுகள், முதன்மை கற்றலினுடைய அந்த 4 கூறுகளையும் எழுதணும். தேர்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு 1, செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் வகைப்பாடுகளை விவரி. செகண்ட் 1, வேடம் ஏற்றல் ஒரு பயிற்சி நுட்பமாக வகுப்பறையில் எவ்வாறு செயல்படுத்தலாம். வேடம் ஏற்றல் என்றால் என்ன, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. நெக்ஸ்ட்டு, வேடம் ஏற்றலை உயிரியலில் ஒரு பயிற்சி நுட்பமாக பயன்படுத்துவதின் நன்மைகள் யாவை. ஃபோர்த் 1, கற்றலில் உருவாக்கப்படுத்துதல் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை. நெக்ஸ்ட்டு, உருவகப்படுத்துதலின் சிறப்பியல்புகள் மற்றும் நன்மைகளை எழுதுக. சிக்ஸ்த் 1, சம்பவ முறை என்றால் என்ன, அதன் நன்மை தீமை யாவை. செவன்த் 1, வழக்கு ஆய்வு முறை என்றால் என்ன, அதனுடைய நன்மை தீமைகள். இந்த மெத்தட்ஸ்க்கு எல்லாமே மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1,
குழு கட்டுப்படுத்தப்பட்ட அறிவுறுதலின் வகைகள் யாவை? 9th one, கூட்டுறவு கற்றலின் நன்மைகள். 10th one, குழு திட்டத்தை செயல்படுத்தும் அந்த படிநிலைகள் யாவை? 11th one, விளையாட்டு அடிப்படையிலான கற்றலினுடைய நன்மை தீமைகள் யாவை? அடுத்தது 4th யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கற்றலினுடைய வளங்கள் யாவை? 1st one, கற்றலினுடைய வளங்கள். நெக்ஸ்ட்டு, ஒரு பாடத்தை கற்பிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டும் கற்றல் வள பொருள்கள் யாவை? 3rd one, கற்றல் மற்றும் கற்பித்தல் பொருள்களை பயன்படுத்துவதன் நோக்கம் யாது? நெக்ஸ்ட்டு, உயிரியலை கற்பிக்க பயன்படும் கற்றல் வளங்கள் யாவை என்பதை எழுதுக. 5th one, உயிரியல் ஆய்வகத்தை ஒரு கற்றல் வளமாக எவ்வாறு பயன்படுத்துவாய்? நெக்ஸ்ட் 1, களப்பயணங்கள் மற்றும் சுற்றுலாவை உயிரியல் கற்றல் வளமாக எவ்வாறு கற்பிப்பாய்? 7th one, மெய்நிகர் ஆய்வகத்தின் நன்மை தீமைகளை எழுதுக. 8th one, உருவகப்படுத்தப்பட்ட கற்பித்தல் முறையின் முக்கியத்துவம் மற்றும் நன்மைகளை எழுதுக. 9th one, கற்றல் வளங்களை பயன்படுத்துவதில் ஆசிரியரினுடைய பங்கு யாது? 10th one, உயிரியலில் வெவ்வேறு கற்றல் வளங்கள் பயன்படுத்துவதில் உள்ள வரம்புகள் மற்றும் தடைகள் யாவை? 11th one, உயிரியல் கற்பித்தலுக்கு பயன்படும் சமுதாய வளங்கள் யாவை? 12th one, ஆசிரியர் கல்வியில் பல்லூடகத்தின் பயன்கள் யாவை? தேர்ட்டீன், உயிரியல் கற்பித்தலுக்கு பயன்படுத்தும் அச்சு வளங்களை பற்றி எழுதுக. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒளி வளங்களை பற்றி எழுதுக, காட்சி வளங்களை பற்றி எழுதுகன்னு தனித்தனியாக வந்தால் உங்களுக்கு 5 மார்க் வரும். இது மூணும் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருந்தால் 10 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. உயிரியல் கற்பித்தலில் ICTயின் பயன்பாட்டினை விவரி. 17th one, களப்பயணம் மேற்கொள்வதின் நோக்கங்கள் மற்றும் நன்மை தீமைகள் யாவை? இப்போ நம்ம 5th யூனிட்டுக்கு வந்துட்டோம். கல்வி அதாவது அளவிடலின் பண்புகள் யாவை? 2nd one, மதிப்பிடுதலின் வகைகள் யாவை? அதே மாதிரி ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் வளரறி மதிப்பீடு, குறையறி மதிப்பீடு. 4th one, குறையறி சோதனையை மேற்கொள்ளும் படிநிலைகள் யாவை? 5th one, தரப்படுத்தப்பட்ட சோதனைகளுக்கான படிநிலைகளை எழுதுக. நெக்ஸ்ட்டு, அடைவு சோதனையை தயாரிப்பதற்கான படிநிலைகளை எழுதுக. 7th one, எழுத்து தேர்வின் வகைகள் யாவை அதனை விளக்குக. 8th one, அளவிடல் மற்றும் மதிப்பீடு வேறுபடுத்துக. 9th one, புறவயப்பட்ட வினாக்களினுடைய நன்மை தீமைகள் யாவை? 10th one, கட்டுரை வகை வினாக்களினால் ஏற்படும் நன்மை தீமைகள் யாவை? 11th one, பின்னூட்டம் என்றால் என்ன, பின்னூட்டத்தின் வகைகள் யாவை? 12th one, பின்னூட்டத்தின் கொள்கைகள் யாவை? 13th one, பின்னூட்டத்தின் விதிகள் யாவை? நெக்ஸ்ட்டு, தகவல் தொகுப்பின் வகைகள் யாவை? அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவோம்ல, பிரதிபலிப்பு இதழ், அந்த பிரதிபலிப்பு இதழின் கட்டமைப்பினை விளக்குக. பிரதிபலிப்பு இதழின் எழுதுவதின் நன்மை தீமைகள் யாவை? நெக்ஸ்ட்டு, ரூப்ரிக்ஸை பயன்படுத்தி கலை ஈடுபாடு பற்றி விளக்குக. நெக்ஸ்ட் 1, திறன் அடிப்படையிலான மதிப்பீடு என்றால் என்ன, அதனை எவ்வாறு செயல்படுத்துவாய்? இவ்வளவுதான். ஸோ இதில் வந்து அந்த 5th யூனிட்டுக்குமே நான் அந்த கொஸ்டின் வந்து சொல்லியிருக்கிறேன், 1லேருந்து 5th வரைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்கள். அதில் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை உங்களோட சப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸோடு எழுதுங்க. ஸோ எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கள், எந்த கொஸ்டினும் ஒமிட் பண்ணாதுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.